அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய துவாக்கள் எப்பொழுது எப்படி துவா செய்தால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அலையுங்கள் நம் அல்லாஹுவை துவா என்ற பிரார்த்தனையின் வாயிலாக ஏனெனில் அல்லாஹ் திருக்குரானின் மூலம் நமக்கு அறிவுரை கூறுகிறான் கீழே உள்ள திருக்குறானின் வசனத்தை சற்று பொறுமையாக கேளுங்கள் என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும்போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் எனவே என்னிடம் பிரார்த்தனை செய்யட்டும் என்னையே நம்பட்டும் இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் சரி பிரார்த்தனை என்பது அல்லாஹுவின் இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சரலாஹ் செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இதோ ஆதாரத்துடன் விளக்குகிறேன் படியுங்கள் பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் என்று நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு என்னை அலையுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் எனது வணக்கத்தை விட்டும் பெருமையடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என்ற வசனத்தை நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் சரி நம் துவா என்ற பிரார்த்தனைகளை எவ்வாறு கேட்பது உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான் பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் கட்டாயம் தருவான் அவனால் தர முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்திக்க வேண்டும் அச்சத்துடனும் நம்பிக்கையுடனும் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வின் அருள் நன்மை செய்வோருக்கு அருகில் உள்ளது துவா என்ற பிரார்த்தனையின் போது அவசரப்படக்கூடாது நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் என்று நபிசரல்லா குலேஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவா என்ற பிரார்த்தனை விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா உறவை துண்டிக்காமலும் பாவமான காரியத்தில் அல்லாமலும் எந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு முஸ்லிம் செய்தாலும் அவருடைய பிரார்த்தனைக்கு விரைவாக பதில் அளிக்கப்படும் அல்லது அதை அல்லாஹ் மறுமையில் ஒரு சேமிப்பாக ஆக்குகின்றான் அல்லது அந்த பிரார்த்தனைக்கு தக்கவாறு அவனது பாவத்தை அளிக்கின்றான் இவ்வாறு மூன்று விதங்களில் ஏதேனும் ஒரு விதத்தில் அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று நபிஸ்ரல்லாஹா வலைஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டனர் அதற்கு அல்லாஹ் அதிகமாக்குவான் என்று நபிசரல்லாஹ் வலைஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹாஹாஹாஹாஹாஹ் வலைஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பிரார்த்தனைகள் உள்ளன அவற்றுக்கு பதிலளிக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முதலாவது அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை இரண்டாவது பிரயாணியின் பிரார்த்தனை மூன்றாவது தந்தை தனது மகனுக்காக செய்யும் பிரார்த்தனை கடமையான ஒவ்வொரு நேர தொழுகையையும் நிறைவேற்றிய பின் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனை செவியேற்கப்படும் என்று நபிசல்லாஹ் அலைஹூசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிசர் அல்லாஹ் வலைஹுசல்லம் அவர்கள் இரவில் கடைசியிலும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னரும் கேட்கும் பிரார்த்தனை ஆகும் என்று பதிலளித்தார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தாலும் நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வதை தாலா மிகவும் விரும்புகிறான் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்கு அவன் தயாராக இருக்கின்றான் மேலும் நாம் அவசரப்படாமல் எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு தருவான் அவன் நமக்கு கொடுப்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார் என்பதை நினைவு வைத்து நாம் எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில் கேட்க வேண்டும் நாம் அவசரப்பட்டு அல்லாஹ் நாம் கேட்கும் துவாவை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று அவசரப்பட்டுவிட்டால் நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதில்லை எனவே அவசரப்படாமல் நிதானமாக கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில் கேட்க வேண்டும் மேலும் இரவின் கடைசி பகுதி அதாவது தகஜத்துடைய நேரத்தில் கேட்கும் துவா மற்றும் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு தாலா பதிலளிக்கின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் தஹஜத்துடைய நேரத்திலும் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் நம்முடைய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தாலா நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான் எனவே கேட்பதை விரும்புகின்ற அல்லாஹ் நமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் எனவே நாம் கேட்பதற்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நாம் துவா செய்து அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் நிதானமாக கேட்டு அவசரமில்லாமல் நிதானமாக பொறுமையாக கேட்டு அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் அவனுடைய அற்கொடைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹாலாக நம் அனைவருக்குமே உதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته